வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை பத்தியும் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் சார் நம்ம நிகழ்ச்சியில வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் குரு ராஜ பத்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராம் சார நிகழ்ச்சியில பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நிச்சயமா சார் கிட்ட நீங்க எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசியில சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன்

பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் போன வாரம் பாத்தீங்கன்னா பரிகார பலன்கள் அப்படிங்கற நம்ம டைட்டில் கேத்த மாதிரி பரிகாரம் பண்ண எப்படி பலன்கள் கிடைக்கும் பரிகாரம் பண்ண நிச்சயமா பலன் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி சொல்லிருந்தீங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள எபிசோடாவே நம்ம நேர்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தது சோ அந்த வகையில அடுத்து தான் என்ன கேட்க போறோம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நிரந்தர வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் சார் பொதுவாகவே உத்தியோகம் பொருட்கள் அச்சனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு ஆண்கள் வந்து சும்மா இருக்கக்கூடாதுங்க எந்த நேரமும் ஏதாவது ஒரு முயற்சியில் உங்களுடைய முயற்சி தோல்வியாகவே இருந்தால் கூட அது ஒரு நல்ல பயிற்சியாக தெரியும் உங்களுடைய பிற்கால வாழ்க்கையில் அதனால ஏதாவது ஒரு வகையில் பொண்ணு வேணா பொண்ணு மாதிரி இருந்துகிட்டு இருக்கலாம் ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அயராத உழைப்பு அல்லது ஏதாவது ஒரு வகையில் முயற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து உத்தியோகம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் குடும்பத்தில் ஒருவர் வந்து உத்தியோகத்துக்கு போனாலோ அல்லது வியாபாரம் பண்ணாலோ அல்லது தொழில் பண்ணாலோ சம்பாதனை அப்படிங்கிறது சௌகரியமாக இருந்துட்டு இருந்தது இந்த காலத்தில் வந்து குடும்பத்தில் ஆண் பெண் இருவருமே போனால் தான் நம்ம வந்து சாதனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட சமாளிக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் அந்த உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பு அமைகிறது இல்லை அப்படிங்கிறது பொதுவாக இருந்துகிட்டு இருக்கும் தற்சமயம் காலம் வேற களிகாலம் அப்படிங்கிறத விட கரோனா காலமாக இருக்கிறதுனால இருக்கிற வேலையும் இழந்து நிற்கிறது அல்லது இருக்கிற வேலையிலேயே பாதி சம்பளம் வர்றது அல்லது நானும் வேலைக்கு போகிறோம்னு சொல்லிக்கிற மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருப்போம் அதற்குண்டான பலன் கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அவல நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அன்றாடம் காட்சி அன்றாட ஜீவனத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மன்றாடக்கூடிய ஒரு சூழல் இந்த வார அதாவது இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒருவருக்கு வந்து நல்ல உத்தியோகம் அமைஞ்சிருது நம்ம நினைச்சு பார்க்காத உத்தியோகம் அமையுது அல்லது நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த தன்னுடைய தகுதிக்கு மேலான உத்தியோகம் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பனிரெண்டு லக்கணங்களில் பனிரெண்டு ராசிகளில் எந்த லக்கணம் எந்த ராசியில் கிரகம் இருக்குதோ இல்லையோ ஆனால் இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அதுவும் பாப கிரகமாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது பத்தில் பாபியாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாமி சொல்லுதோ இல்லையோ ஜாதகம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல வந்து அதாவது கிரகம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமான வேலை கிடைக்கிறது நல்ல வேலை கிடைக்கிறது அடுத்தவங்களுக்கு வந்து கைடு பண்ணக்கூடியது அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் சம்மந்தப்பட்ட டிரைவிங் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி தொழில் அமையும் இந்த மாதிரி உத்தியோகம் அமையும் அதுவே உங்களுடைய பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா கடினமான வேலை மளிகை கடையில் வேலை செய்கிறது பாத்திரம் கழுவுறது சமையல் பாத்திரம் வேலை செய்கிறது சமையல் வேலை செய்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தானே நம்ம ஓனராக இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் நம்ம எடுத்து கொடுக்க இருக்குது இல்லையா அந்த மாதிரி கையில் அழுக்கப்படுற மாதிரி ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட வகையில சிமெண்ட் மணல் ஜல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேலை செய்யக்கூடியது இந்த மாதிரி அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது இந்த மாதிரி வந்து நல்ல வேலையும் அமைது இந்த மாதிரி கடினமான வேலையை அமைதை விட சில பேர்த்துக்கு வேலையே இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க நமக்கு எந்த வேலை கிடைக்கும் சார் எந்த வேலைக்கு போனாலும் இரண்டு மாதம் மூணு மாதமாக இருக்க முடியறது இல்லை அல்லது வருஷத்துக்கு நாலு கம்பெனி மாறிட்டு இருக்கிறோம் அப்போ எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அதாவது நம்ம நிறைய கோயில்ல வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சனி பகவானுடைய வழிபாடு யமகண்ட நேரத்தில் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க யார் ஒருவருக்கு ஜாதகத்துல வேலை வாய்ப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தோம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குதோ அவங்க வந்து சனிக்கிழமை நாட்களில் வந்து காலை நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சாஸ்தா எல்லாம் வல்ல எம்பெருமான் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் சபரிமலை சாஸ்தா ஐயப்பசாமி வழிபாடு சனிக்கிழமை வச்சுக்கணும் அதற்கப்புறம் மதிய நேரத்தில் எமகண்ட நேரத்தில் பிள்ளையாருடைய கோயிலில் ஏழு விளக்கு அல்லது ஒன்பது விளக்கு அல்லது பதினோரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அந்த அகல் விளக்கு மட்டும் தான் ஊற்றணும் அப்படி ஊற்றி நீங்க வழிபாடு வச்சுக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலே பண்ணிட்டாலாக அந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வர பகவான் வழிபாடு வச்சுக்கணும் இந்த வேலை இல்லாதவங்க சனிஸ்வர பகவான பொதுவாகவே நவகிரகத்தை வந்து ஏழு முறை சுற்றலாமா ஐந்து முறை சுற்றலாமா மூன்று முறை சுற்றலாமா ஒன்பது முறை சுற்றலாமா அந்த வளம் வரலாமாங்கிற கேள்வி வந்துட்டுருக்கோம் நவகிரகத்தை பொறுத்தளவுக்கு ஒன்பது முறை வலம் வரணும் நீங்கள் உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகளை நினைச்சு ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது குறைகளை நினைக்கலாம் அல்லது வெறுமனே வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கிற விஷயத்தை மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு முதல் முறை வரும்பொழுது ஞாயிற்றுக்குண்டான சூரிய பகவான் இரண்டாவது முறை நவகிர கிரகத்தை சுற்றும் பொழுது சந்திர பகவான் மூன்றாம் முறை ந வளம் வரும் செவ்வாய் பகவான் நான்காம் முறை வளம் வரும்பொழுது புதன் பகவான் நீங்கள் ஒரு அந்த நவகிரகத்துடைய பெயரை உச்சரித்து ஒன்பது முறை வளம் வரணும் அந்த ஒன்பது முறை வளம் வரும் உங்களுடைய கையில் வந்து ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிக்கணும் அதாவது நல்லெண்ணெய் தீபம் எல் விளக்கு ஏற்றி ஒன்பது முறை நவக்கிரகத்தை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் பகவானுக்கு முன்னாடியோ அல்லது சனீஸ்வரன் பகவானுக்கு சாய்பாகவோ அந்த அகல் விளக்கு அந்த எல் விளக்கு வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க என்ன பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு பல்வேறு பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் இதுக்கு எல்லாமே முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது இந்த வேலைவாய்ப்பு தான் எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும் இந்த இந்த அல்லது வந்து ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு ஒரு சம்பாத்தியம் நினைச்சு ஒன்பது முறை வளம் வந்து அந்த வேலை கைது வச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் நான் சொல்ல மாட்டேன் இருபத்தேழு நாளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இல்லையோ ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏனோ தானோன்னு விட்டேத்தியா இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருபத்தி ஏழு நாளில் கிடைக்கும் கிடைக்கிற அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நல்ல மேலான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மையான அமைப்பு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவு இந்த காலத்துல என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் தேர்வுகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களோ என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் சார் என்ன மாதிரியான ஜாதகம் உள்ளவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை பற்றியும் சொல்லுங்க கால் கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய மனசில் ஆழமாகவே பதிஞ்சி பதிஞ்சிருச்சு அந்த காலத்திலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் அதை மாற்ற முடியாது ஒரு வகையில் அது நல்லது தான் ஏன்னா டென்ஷன் இல்லாத வாழ்க்கைக்கு வந்து அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிப்படையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் சூரிய பகவானுடைய அது அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து அதிகாரமாகவோ அல்லது ஓரளவு அதிகாரம் உள்ளதாகவோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து சாதகப்படி ஜாதகப்படி நமக்கு வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகம் கிடைக்கிற அமைப்பு இருந்தால் கூட அதில் தடங்கள் ஏற்பட்டதுன்னு வைங்களே அந்த மாதிரியான உள்ளவங்க வந்து நீங்கள் பொதுவாகவே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்ய வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே வார நாள் முழுவதுமே வருஷம் முந்நூற்றஞ்சு நாட்களுமே இந்த சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகோன்னதமான உன்னதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு தான் கதவை சாத்தி எவ்வளவு தான் இருட்ட நீங்கள் ஒளி அதாவது எந்த ஒரு ஒளியும் காத்தே அளவுக்கு நீங்கள் கண்ணாடி ரோ கண்ணாடி போட்டு ரொம்ப அடைச்சி வச்சுருந்தாலும் அந்த இடத்துல சூரிய ஒளி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த இடத்துல புகுது தான் உண்மையான விதி இருக்குது அதனால் அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக அரசாங்க வகையில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக தினசரி காலையில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக நிறைய பேர் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது எப்போ எந்திரிக்கிறமோ அந்த நேரத்தில் நினச்ச நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறீங்க அது தவறான விஷயம் பறந்துட்டுருக்கோம் இருக்கும் சூரியனை பொறுத்தளவுக்கு ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில் மட்டும்தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்போ கூட அந்த காலையில் நேரத்தில் இளம் சூரியன் என்று சொல்லக்கூடிய இளஞ்சூரியன் என்று சொல்லக்கூடிய செங்கதிர் என்று சொல்லக்கூடிய காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு உள்ளாக சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அரு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு மற்ற சாமிக்கோ மற்ற தெய்வத்துக்கோ மற்ற விக்கிரகங்களுக்கு வழிபாடு பண்ணிக்கும் பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கணும் குளிச்சு இருக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு வந்து பூஜை ரொம்ப சுத்தப்படுத்தி நமஸ்காரம் பண்ணணுங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குது சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு நீங்கள் குளிச்சாலும் குளிக்காவிட்டால் அழுதாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் அலங்கோலமாகவே இருந்தால் கூட காலை நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து இரு கரம் குவி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்படி இரண்டு நமஸ்காரம் வச்சுக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் அதாவது நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த வந்து சூரிய வழிபாடு பண்ணும் பொழுது ஹோம் சூரியாய நம ஓம் திரும்பவும் சொல்றேன் ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டா போதும் மனசுக்குள்ளே அரசாங்க வேலை கிடைக்கணுங்கிறத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் சூர்யாய நம இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து நமஸ்காரம் வச்சுக்குங்க அப்படி வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வந்து நிறைய வந்து தடங்கள் ஏற்படுது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதே சூரிய நமஸ்காரத்தை வந்து தினசரி பண்றீங்க இல்லையா அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வாரம் முழுவதும் வீட்டில் இருந்துகிட்டே பால்கனிலேயே நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து சிவன் கோயிலில் போய் அதாவது உங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் அந்த சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சிவஸ்தலத்தில் பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மோசமாகவே இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய பகவான் வந்து ஒரு நல்ல கதிக்கு வர்றார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவஸ்தலத்தில் நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இந்த சூரிய மந்திரத்தை கூட இந்த காயத்ரி மந்திரம் சொன்னோம் இல்லையா ஓம் ஸ்ரீம் ஹிரிம் சூரியாய நமகோம்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி சிவ ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வச்சுங்க இதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் உங்களுக்கு மனைவி அம்மா அதில் சகோதரி பாங்க இல்லையா அவங்கள வந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில் வந்து பிரதோஷ வழிபாடு அது வளர் பிர பிரதோஷமாக இருக்கலாம் தேய் பிர பிரதோஷமாக இருக்கலாம் அந்த பிரதோஷ வழி பிரதோஷம் மாசத்தன்னைக்கு சிவன் கோயிலில் வந்து உங்களுடைய பேரில் அர்ஜனை பண்ணலாம் அல்லது இந்த சிவன் வழிபாட்டில் வந்து கவர்மெண்ட் வேலை அரசாங்க வேலை கிடைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் இது பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் வேறாக இருக்கக்கூடிய இந்த அரசு வேலை அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தை கிடைச்சவங்களுக்கு கூட நீண்ட நாளாக இடமாற்றம் கிடைக்காமல் இருக்கும் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருவரும் சேர்ந்து ஒரே ஊரில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இந்த வழிபாடு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்க வரைக்கும் கிடைக்கல வேலையே கிடைக்கலன்றப்போ வேலை கிடைச்சதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணி புரிகிறவங்க வந்து ஒற்றுமை இல்லாமல் தேவை இல்லாமல் பயம் பார்த்துட்ருக்கோம் எந்திரிச்சு காலையில் வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய பயம் பார்த்துட்ருக்கோம் நரக வேதனை வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உங்களோட பணி புரியக்கூடிய சக தொழிலாளி வந்து உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அனுசரணையாக இருக்கக்கூடிய எப்போ தான் வெடியுமோ எப்போ தான் அந்த இடத்துக்கு போகலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான நெற்கதியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சூரியனுக்கு ஆதித்ய பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த வழிபாடே போதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய மன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கவலைப்பட்டோ கஷ்டப்பட்டோ அல்ல வேண்டுதலாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டா போதும் இதுக்குன்னு தனியாக மந்திரத்தை சொல்ல வேண்டியதில்லை நான் சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் இந்த மந்திரத்தை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொல்லித்தான் ஆகணும்னு கிடையாது உங்களுடைய கஷ்டத்தை கூட இந்த மந்திரம் சொல்ல தெரிஞ்சவங்க அல்ல சொல்ல தெரியாதவங்க வந்து சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஒன்பது முறை சொன்னாலே போதும் வேண்டுதல் ஒன்று தான் அந்த வேண்டுதல் அப்படிங்கிற வேண்டுதலுக்கு வந்து மொழி கிடையாது நீங்கள் ஹிந்தியில் பேசு தமிழில் பேசு இங்கிலீஷில் பேசுங்கிறதுல கிடையாது நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை வந்து எதில் பேசினாலும் அந்த கஷ்டத்துக்கு வந்து அந்த கஷ்டத்தை வந்து ஆமோதிச்சு அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை தவிர்த்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடவுளுக்கு உண்டான விதி அதாவது நீ கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு எனக்கு தேங்காய் உடைச்சா தேங்காய் உடைச்சிட்டே இருக்கு எனக்கு வந்து பணமாலை போட்டால் பணமாலை போட்டுட்டே இரு ஏழைக்கா மாலை போட்டால் உனக்கு பணம் தர அப்படிங்கிறதால பொய் உண்மையாலுமே நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து கடவுள் முன்னாடி சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதோ அல்லது முக்கியமான திதிகளில் சொல்லும் பொழுதோ முக்கியமான நாட்களில் சொல்லும் பொழுதோ முக்கியமான நேரங்களில் காலங்களை சொல்லும் பொழுதோ முக்கியமான திதி தேவதையுடைய ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய காலங்களை சொல்லும் பொழுதோ அந்த கடவுளுக்கு உங்களுடைய கஷ்டம் கேட்குது கஷ்டத்தை கேட்டதுக்கப்புறம் கடவுள் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் அந்த சாமிக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எப்படி கஷ்டப்படணுங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை வந்து விலக்கி வைக்கிற விதியும் கடவுளுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் இப்போ குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய எங் கப்புள்ஸ் வந்து தள்ளி போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க சோ இது ஆன்மீக எவ்வளவு தவறான விஷயம் ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஆன்மீக என்ன பண்ணணும் அதை பத்தியும் சொல்லுங்க பொதுவாகவே இந்த குழந்தை பிறகுது அப்படிங்கிறத விட வந்து நாமளாக தள்ளி போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு குறை தான் ஒரு சிசுவை அழிக்கிறது ஒரு சிசு உருவாகிறத வந்து தள்ளி போடுறது இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறையாகத்தான் ஆன்மீக சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதது வந்து அதது காலத்தில் நடக்கணும் அப்படிங்கிற விதி தான் இந்த பூலோக விதி அது வானவியல் சாஸ்திரமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பூமி மண்டலமாக இருந்தாலும் சரி பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி நவ கோள்களாக இருந்தாலும் சரி பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி அந்தந்த காலத்தில் அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருக்குது அது எவ்வளவு விதியாக இருந்தாலும் அந்த விதியில் நற்கதியோடு வாழ்வதற்கு தான் ஆன்மீகம் நம்ம எப்படி வேணால் மாறி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நல்ல கதி இருக்கணும் இல்லையா உங்களுடைய விதி எப்படி இருந்தாலும் உங்களுடைய கதி நல்லா இருக்கிறதுக்காக தான் இடைப்பட்ட காலத்தில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இடைப்பட்ட காலத்தில் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் ஆன்மீகத்தை சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷாளுக்கு அப்படி இருக்கக்கூடிய திருமணமான தம்பதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து பாப கிரகங்களால் பீடிக்கப்படாமல் நல்லா

சுத்தி திதியில் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த திரு கார்த்திகேய பெண்கள் இருப்பாங்க இல்லையா திருக்கார்த்திகை பெண்களுடைய படத்தை வச்சு அந்த திருக்கார் திரு கார்த்திகை பெண்களுக்கு இந்த தம்பதி அதாவது இந்த புத்தர் பேர் வேணுன்னு இருக்காங்க இல்லையா அந்த யுவதி அந்த பெண்ணை வந்து அவங்களுடைய சுண்டு விரலால் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு வச்சுக்கணும் திருக்கார்த்திகை பெண்களுடைய படம் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ஆறு அகல் விளக்கில் கற்கண்டு இருக்கணும் கண்டிப்பாக கற்கண்டு படைத்து அந்த திருக்கார்த்திகேய பெண்களுக்கு உங்களுடைய சுண்டு விரலால் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய படுக்கை இறையில் கூட வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோன்னா கண் விழிக்கும் பொழுது அதாவது தவழுகிற குழந்தையோ அல்லது பெட்டில் படுத்துக்கிட்டு சிரித்த முகமாக இருக்கக்கூடிய குழந்தையோ சோகமாக இருக்கக்கூடிய பசிக்கு அழுகக்கூடிய குழந்தை போட்டோ வச்சுக்க கூடாதுங்க சிரித்த முகத்தோடு தவழ்ந்து வரக்கூடிய அந்த சிறு குழந்தையுடைய படத்தை வந்து உங்களுடைய படுக்கை இறையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வயிற்றில் உயிருக்கு உயிராக மதிக்கக்கூடிய அந்த பயிர் என்று சொல்லக்கூடிய அந்த கரு வந்து உருவாகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குதுங்க இந்த சாதாரணமாக படுக்கையறையில் இருக்கக்கூடிய இந்த சிறு குழந்தையுடைய போட்டோ அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அழகான குழந்தை அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான குழந்தை கிடைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வழிபாடா இருந்துட்டு இருக்குங்கிறது இன்றைக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பத்தி சொன்னீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே பெண்மையை உண்மையாக மதிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நன்மையான புத்தரப் பேரு கிடைக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம்

நானும் ஒரு முறை சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் போர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை பற்றி சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்